வளரும் தலைமுறை இளைஞர்கள் வந்து நல்ல கவிதை எல்லாம் படைக்கிறதுக்கு ஒரு உரைநடை எழுதுறதுக்கு அந்த மாதிரி கருத்துக்கள். அது இலக்கியம் படைப்பது அல்லது கவிதை படைப்பதுங்கிறது இயற்கையான ஆர்வம் இருந்தாலுடைய அதை செய்ய முடியாது. ஆர்வம் இருந்தால் மொழி தானாக கைவரும், அதை பயன்படுத்துவது எளிதாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அப்படி எழுதணுங்கிற ஆர்வம் வரும்போது அந்த வயதுக்கேற்ற மாதிரியான படைப்புகளை நிறைய படிக்கணும். நிறைய பேருடைய கவிதைகளை படித்தா நாம் ஒரு புது வழியில் போகிறதுக்கு நமக்கு ஒரு அடையாளம் தெரியும். அப்படி இல்லைன்னா, எதையும் படிக்கலைன்னா நம்ம ஒரு புது வழியை உருவாக்குறதுக்கு முடியாது. அதனால் நிறைய படிக்கணும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும். அந்த வாய்ப்புன்னு நான் சொல்கிறது, படிப்பு ஒரு பக்கம் இருக்கிறதுனால அதிலிருந்து ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் இலக்கியத்துக்கான படைப்புகளை படிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்திட்டால் அதிலிருந்தே நம்ம வளர்ச்சி அடைய முடியும். இப்போ நிறைய இளைஞர்கள் எழுதுகிறாங்க. இப்போ ஆங்கிலத்தில் படிச்சுட்டு இது தமிழில் படிச்சுட்டு ஆங்கிலத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க பொறியியல் படிக்கிறாங்க அல்லது மருத்துவம் படிக்கிறாங்க அல்லது வேறு பாடத்துறைகள் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அனுபவம் வந்து கவிதைக்கு கிடைக்கும். அவர்களுடைய பொறியியல் அனுபவம், மருத்துவ அனுபவம் அதெல்லாம் வந்து இலைமறைகாயாக கவிதைக்கு வந்து சேரும். இப்போ என்னை மாதிரி தமிழ் இலக்கியமே படித்துட்டு அப்புறம் கவிதை எழுதும்போது நாங்கள் இலக்கியம் சார்ந்த செய்திகளை அதிகமாக சொல்லுவோம். ஆனால் அது அல்லாத துறைகளில் இருக்கக்கூடிய அறிவை கவிதைக்கு கொண்டு வருவதற்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய வாய்ப்பு இலக்கியம் நேரடியாக படிக்காமல் இந்த மாதிரி கவிதைக்கு வர்றவங்கக்கிட்ட அதிகம் எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மா அம்மா இல்லைன்னு சொன்னால் நான் வந்து எழுத்து உலகத்துக்குள்ளே வந்திருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய வேலைகளே நிறைய இருந்துகிட்ருக்கிறதுனால அந்த வேலைகளிலிருந்து வீட்டு வேலையும் சேர்ந்து கவனிக்கிற மாதிரி இருந்தால் அதிகமாக எழுத படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது. அதையெல்லாம் அவங்க பார்த்துட்டதுனால அவர்களுடைய என்னுடைய விவசாயம், குழந்தைகள் வளர்ப்பு இதெல்லாம் அவங்க பார்த்துட்டதுனால எனக்கு ஒரு ஃப்ரீ டைம், எனக்கு ஒரு அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. அந்த விடுதலையே நான் வேறு படைப்புகளை செய்வதற்கு மற்றதுக்கு பயன்படுத்திட்டேன். அதனால் நான் எழுதினேங்கிறத விட அவங்களும் சேர்ந்து எழுதினாங்கன்னு சொல்லணும்ங்கிறது பிறமொழியாளர்களுடைய படைப்புகளையும் அவர்களையும் நான் நிறைய பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, ஒரியா, இந்த மொழிகளோடு எழுதக்கூடிய படைப்பாளிகளோடையும் எனக்கு சாகித்ய அகாடமியில் இருக்கிற தொடர்பு காரணமாக நான் அவங்களுடைய கவிதைகளையும் படைப்புகளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாம் எது எது அவரவர்களுடைய மண்ணின் வாசனையோடு வருகிறதோ அதெல்லாம் சிறந்த படைப்புகளாக உருவாகும். அந்தரத்தில் உருவாகக்கூடிய படைப்புகள் அதுக்கு வந்து வேர்கள் இருக்காது. வேர் இல்லாதது கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். வேர் இருக்கிற படைப்புகள் தான் நிரந்தரமாக வாழ முடியும். அதுதான் மற்ற மொழியாளர்களிடமிருந்தும் எல்லா மொழியாளர்களுடைய அனுபவமும் அதுதான். மற்றபடி படைப்பு திறன் என்பது தமிழுக்கு மட்டும்தான் சொன்ன அப்படின்னலாம் கிடையாது. எல்லா மொழிகளிலும் சிறந்த படைப்பாளிகள் இருக்காங்க, அரிய படைப்பாளிகள் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கன்னடத்தில் என்னோடு கூட பணியாற்றி கொண்டு இருந்த, சாகித்ய அகாடமியில் பணியாற்றி கொண்டு இருந்த நண்பர், அவர் காலமாயிட்டார். கொரோனாவனால் அவர் இறந்து போயிட்டார். சித்தலிங்கையா சார் ஒரு பெரிய தலித் கவிஞர். அவருடைய படைப்புகளை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான மனிதர்கள், ஆனால் அருமையான படைப்புகளை எல்லாம் செய்திருப்பாங்க. அவருடைய நினைவு அஞ்சலியில் கூட நான் அவருடைய ஒரு கவிதையை சொன்னேன். அவருடைய ஒரு கவிதையில் அவர் சொல்கிறாரு, நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வர்றீங்க, வந்து என்னை பற்றி நல்ல வார்த்தைனால சொல்கிறீங்க, அது நான் இறக்கிறதுக்கு முன்னாலேயே சொன்னேன். என்ன
அப்படின்னு கேட்குறாரு. நான் இறப்பதற்கு முன்னாலே என்னை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லலாமல்ல, அப்போ உங்ககிட்ட நல்ல அபிப்பிராயம் இருக்குது ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதை இறப்பதற்கு வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை, அதுக்கு முன்னாலேயே நாம் நண்பர்களாக இருப்போம், நம்ம உறவினர்களாக இருப்போம். எங்க என்னுடைய கூட உட்காந்து நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. ஆனால் என் இறந்து போனதுக்கு பிறகு என்னுடைய பெருமைகளை சொல்கிறீங்க, அது என் முதல்லிருந்தே நாம் அந்த அன்போடு இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கவிதை இன்னும் நீளமான கவிதை. அவர் வந்து கன்னடத்தில் ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணவர், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடையில் ஒரு தலித் இலக்கிய புரட்சியை உண்டு பண்ணவர். அது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இலக்கிய படைப்பாளிகள் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்து நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம், நம்மிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். பண்ணுறாங்க, அதாவது ஒரு ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கோ, தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கோ வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டு இது மாதிரி செல்ஃபோனில் செயலிகளை யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. அதுவே வந்து ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிருக்காங்க, ஆனால் அது வந்து இயற்கையான மொழிபெயர்ப்பு கிடையாதுங்க, அந்த கலை நுணுக்கு அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இதை பற்றி தம்பிகளுக்கு சொல்லி கொடுத்தேன். இல்லை, மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத பற்றி கேட்குறீங்க. மொழிபெயர்ப்பு என்பதற்கு வந்து மிக முக்கியமான ஒரு தகுதி என்னன்னு கேட்டால் இருமொழி புலமை. எந்த மொழியில் எழுதுகிறோமோ அந்த மொழியில் நமக்கு ஆற்றல் இருக்கணும், எந்த மொழியிலிருந்து கொண்டு வருகிறோமோ அந்த மொழியிலையும் ஆற்றல் இருக்கணும். அந்த மொழியில் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதனுடைய பிரயோகங்களை இங்கே இந்த மொழிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் தமிழில் நம்ம மொழிபெயர்க்கணுன்னா தமிழில் நமக்கு ஒரு நல்ல ஊன்றுகோல் இருக்கணும். அப்படி மொழிபெயர்க்கும்போது அந்த மொழிபெயர்ப்பு சலை சிறந்ததாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா மொழிபெயர்ப்பு தோற்று போயிடும். மொழிபெயர்ப்பு என்னமோ ஒரு அந்நியத்தன்மை உள்ளதாக இருக்கும், அது ஒரு ஒரு வெள்ளைக்காரனை பார்க்குற மாதிரியாக இருக்கும். இலக்கியத்தில் வெள்ளைக்காரன் வேறு மொழிக்காரங்கிற வேறுபாடு கிடையாது, மனித உணர்வு எல்லா அடிப்படையும் ஒன்று தான். அதனால் அதை சொல்லக்கூடிய படைப்புகளை நம்ம மொழிபெயர்க்கும் போது எந்த மொழிக்கு கொண்டு வர்றோமோ அவங்களுக்கும் அதை அதே ஃபீலிங்கும் உருவாக்க முடியும். எனக்கு அதை உருவாக்க முடியும், மலையாளத்திலிருந்து நான் மொழிபெயர்ப்பேன், மலையாளத்திலிருந்து மொழிபெயர்க்கிறதுக்கு என்னால் எளிதாக முடியும். காரணம் என்னென்னா என்னுடைய பள்ளிக்கல்வி மலையாளத்தில் நடந்தது, அதனால் அந்த மொழியில் எப்படி இப்படி எல்லாம் சிந்திக்கிறாங்க, எப்படி எழுதுகிறாங்கன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் இதை மொழிபெயர்ப்பது என்பது, அப்படி இல்லாமல் மொழிபெயர்ப்பு செய்யும்போது அந்த மொழியை படித்து இங்கிலீஷிலிருந்தோ வேறு மொழியிலிருந்தோ மொழிபெயர்க்கணுன்னா அதில் ஒரு ஆழம் நமக்கு கிடைச்சா தான் நம்ம இதை பண்ண முடியும். சும்மா நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டா அதிலிருந்து பண்ண, ரெண்டு மொழியிலையும் வல்லமை இருக்கணும், எந்த மொழிக்கு கொண்டு போகிறோமோ அதில் அதிக வல்லமை இருக்கணும்.